வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க Zoom அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் gift இதுல இருக்கு. நெட்டிவி ஃபார் யூ பாத்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஜகமே தந்திரம். சோ தனுஷாரோட நடிப்புல கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல வைனார் ஸ்டுடியோ சசி சார் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. சோ அந்த படம் வந்து மே 1 2020 ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம். பட் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல அப்படினா அதற்கு காரணம் வந்து கொரோனா அப்படினே வந்து சொல்லலாம். பட் இந்த கொரோனாவோட காலகட்டம்லாம் முடிஞ்சுமே இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த படத்துக்கு வந்து இல்ல ஓடிடி இந்த படம் கேக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்து போய்கிட்டே தாங்க இருக்கு. ஸ்டில் நவ் அந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட கோலிவுட் வட்டாரத்தில் என்ன பேசினாங்க அப்படின்னா ஜெகமே தந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே சைன் ஆயிடுச்சு. 45 கோடிக்கு கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து அந்த படத்தை வாங்கிட்டாங்க. மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்கில் நெட்ஃபிளிக்ஸில் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதை ஃபைனல் பண்ணியெல்லாம் வீடியோலாம் போட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயின்டாக இருந்தாங்க. எதுக்கு ஓடிடியில் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ரிலீஸ் இருந்தால் ரொம்ப நல்லாருமே சொல்லிட்டு. பட் இப்போ அது எல்லாத்துக்குமே திருப்பி ஒரு கமா போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம தனுஷ் சார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சினிமா லவ்வர்ஸ் அண்ட் என் ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கிற மாதிரி எனக்குமே இந்த படம் வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. என்ன எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இவர் ஹோப்ஃபுல்லி தியேட்டர் ரிலீஸாக இருந்தாலும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா அப்போ இன்னும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஃபைனல் ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து மேபி உண்மையோ என்னமோ. பட் இதற்கு முன்னாடி தனுஷ் சார்ட்டே இது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்கலாமா இல்லை வந்து இப்போ தியேட்டர் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணலாமான்னு கொரோனா டைமில் கேட்டதுக்கு பணம் போட்டிருக்கிறது நீங்கள், ஸோ உங்களுக்கு தான் தெரியும் அதோட வரவு செலவு என்னென்னு. உங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடிடியில் கொடுத்துருங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. பட் இந்த ஒரு ட்வீட் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மாஸ்டர் டைமில் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனவரையும் வந்து ரொம்ப அதை பெருசாக பேசி வந்து தனுஷ் சார் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்குது, ஒருவேளை வந்து ஜெகமே தந்திரம் தியேட்டர் ரிலீஸ் தான் ஆக போகுதா, ஓடிடி ரிலீஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. எதாக இருந்தாலுமே ஃபேன்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து வெயிட் பண்ண வைக்காதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு வேற லெவலான ஒரு கேங்ஸ்டர் மூவி, சுருளியை நாங்கள் பார்த்தே ஆகணும். அது சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டாந்து கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் இதெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு ரிலீஸ் அப்டேட் மட்டும் விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் லெட்ஸ் ஓடிடி அஃபீஷியல் சைட்லேருந்தே வந்து சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் தான், நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 1 ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ தனுஷ் சாரோட அந்த ட்வீட் வந்து மேபி திருப்பி வந்து ஒரு அப்படியே கமா போட்டு நான் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நீங்கள் ஜெகமே தந்திரம் படம் ஓடிடியில் வரணும்னு நினைக்கிறீங்களா, தியேட்டரில் வரணும்னு நினைக்கிறீங்களான்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ.